bag first kandupidikkanum irukke okay kala kala manam use pandra ore bag thorandhu phone nu irundhuchna avula da mudhal trip padinidhu adhu eppadi nippadichu pona mudhal trip padi வீடியோ ஆன் பண்ணனா இல்லையா ஹலோ வியூவர்ஸ் என்னன்னா யூஸ்வலா எப்பவும் கிளம்புறப்ப நம்ம வந்து இது மாதிரி காலையில் 3 மணிக்கு இந்த கொல்லிமலை வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பேன் என்னது மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அது போக நிறைய பேர் பார்த்ததில்ல நிறைய பேர்லாம் இல்லை ஒரு ஆள் மட்டும் எனக்கு கண்டமணி திட்டினாங்க என்னன்னா உங்கள் வீடியோவில் ஒரு கண்ட்ரிபியூட்டே இல்லை இங்கே கிளம்புற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா நீ அங்கேயே போயிடுற அங்கே போனதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அதுதான் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா சட்டி பேக் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணுறது கட் பண்ணுறது அதெல்லாம் அப்புறம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன வாங்குவோம் திடீர்னு கமல்ஹாசன் மாதிரி பேசுகிறேன்ல எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ஏற்காடு போகிறதுக்காக பிளான் பண்ணிடுவோம் ஸோ அங்கே போகிறதுக்கு எல்லாம் பேக் பண்ணலாம் பேக் பண்ணிகிட்டே பேசலாம் ஓகே ஓகே ஒரு ஆங்கிள் வச்சுக்கிறேன் எங்கே போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏற்காடு போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது பேக் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இதுக்கு முன்னாடி கொழுகுமலை வீடியோ வந்து நம்ம சொல்லியிருப்பேன் நான் இத்தனை நாள் ட்ரிப்பு போனதுலேயே வந்து அது ஒன்று தான் ப்ராப்பராக பிளான் பண்ணி அதாவது அங்கே போகணும்னா அவங்களே எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க வந்துடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த மாதிரி தான் இப்போ ஏற்காடு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் பட் அதுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை அதனால காரணத்தினால நாங்கள் ரூம் மட்டும் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் எல்லாம் நம்மளே பார்த்துக்கலாங்கிற மாதிரி வழக்கம் போல் பிளான் பண்ணியிருக்கோம் போய் என்ன போகுது என்னன்னு சொல்லி தெரியல அது போக போகுமா என்னங்கிறதே வந்து தெரியல ஏன்னா இப்போ சில பிளான் திடீர் திடீர்னு முடிவெடுத்து போகிறலாம் டக்குன்னு போயிடுவோம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறோம் பாருங்க அதுதான் உள்ளுக்குள்ள மாதிரி பக்கு பக்குன்னே இருக்குது ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா தாடி கூட ட்ரிம் பண்ணியிருக்கேன் என்ன காரணம் காரணம் என்ன அப்படின்னா இதான் இது மாதிரி ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்போ நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமேனு சொல்லி இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளாம் பண்ணுவோம்ல என்ன ஃபேஸ் மாஸ்க் போடலான்னு பார்த்தேன் இல்லை இந்த டைமில் தான் பிம்பிள்லாம் கூட வரும் ஓகே அதான் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி இங்கே போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது இப்போல்லாம் ஒரு ப்ரீ பிளான்டாக பிளான் பண்ணுவோம்ல இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர்ட்ட சொல்லிடுவோம் இப்போலாம் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ரீசன் வந்து பிளான் கேன்சல் ஆகிருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய டைம் கேன்சல் ஆகிருக்குல்ல அந்த பதட்டம் நமக்கு முடிவாக என்ன சொல்ல வர இது மாதிரி எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ ஏற்காடு எப்படி போகலாம் எதில் எதில் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எது வழியாக போகிற பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து காரில் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காரில் போகிறதே இல்லை காரில் ட்ரிப்புங்கிறதே ஒன்று போனதில்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுலேயும் கொடுமை என்னென்னா நான் ஓட்டி போகணும் அதை நினச்சதான் இன்னும் கொடுமையாக இருக்குது ஓரளவுக்கு ஓட்ட தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ லாங்காக போனதுன்னா எங்கள் ஊருக்கு அதாவது கோயம்புத்தூர் டு மதுரைக்கு போயிட்டு வந்தேன் அதுவே ஓரளவுக்கு கண்ணு தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் தான் ஓட்டு போனேன் இப்போ ஒரு மாதிரி ஹில்ஸ் பிளேஸ்லாம் ஏறணுங்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது அதை விட முதல்ல எனக்கு ட்ரிப்பு வீட்டை விட்டு வெளியில் காலையில் 3 மணிக்கு கிளம்பிட்டா போதும் கிளம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் போகிறது எப்படியாச்சு பொறுமையாக 10:00 கூட நம்ம போய் போய்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு தான் பிளானு காலையில் வேணால் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஓகே பாய் ஹாய் குட் மார்னிங் காலையில் எழுந்திரிச்சாச்சு இப்போ டைம் என்னன்னா
மூணு இருபத்தொன்னா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 2:30 எந்திரிச்சேன், 3:30 ஆயிடுச்சு. ஓகே லேட் ஆயிடுச்சு. பை 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 பை. எல்லா ட்ரிப்பும் எங்கே போகிறனாலும் இங்கே இந்த ஈரோடு பெருந்துறையில் வந்து இது என்னமோ ஐயோ பவானி பவானி சாகர் பவானி சாகர் இல்லை பவானிதான் அதான் நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு போனாதான் ட்ரிப்பு ஆரம்பிக்கிற மாதிரி இதான் நம்ம கார். இதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டே போய். பட் இதுதான் ஏதாவது மலையில் ஏறுறப்ப தான் பண்ணே இருக்கு. இன்னும் எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரம் போடுமா? இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு போக வேண்டியது. டோட்டலா 90 கிலோமீட்டர். ஹலோ கேக்குதா? என்ன போனீங்களா இல்லையா? போயிட்டே இருக்கேன். பரவாயில்லையே. எத்தனை மணிக்கு வந்தீங்க? உட்கார்ந்துருந்தேன் போயிட்டு கால் பண்ண. கீழே ஏற்காடு மலைக்கு மேலே ஏறியாச்சு. அப்புறம் வந்து என்னாச்சு, இல்லை போனால் வந்து சாப்பாடுலாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால கீழே மறுபடியும் யூட்டன் போட்டேன். இப்போ முருக பவன் யூர் வெஜ் கடையில் வந்து உட்காந்துருக்கோம். காலையில் இப்போ மணி வந்து 7:50 இருந்தது, 8 மணியா. ஒரு சும்மா டிஃபன் பூரி மட்டும் சாப்பிட்டு போகலாங்கிற மாதிரி உட்காந்துருக்கோம். எப்படி இது கீ ரோஸ்ட்டு பூரி. இன்னொரு செட்டு போரி சொல்லணும் நினைக்கிறேன். கண்டிப்பா பத்தாது. சரி, பத்திக்கிட்டு
சாப்பிட்டு போகிறப்ப கூப்பிட்றேன், போகிறப்ப பேசுகிறேன். ஓகே, த ரியல் ட்ரிப் பிகின்ஸ். ஆக்சுவலாக இது எதாவது எப்படி போகிறோம் தெரில, போகிறோம் போகிறோம் இல்லை, எதுக்கு ரெக்கார்ட் எடுத்துக்க, எதுனா ஆச்சுன்னா எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எடுக்காது, நீ ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிரும். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும், சாமி கும்பிடுங்க. போது நல்ல சகுனம். நடந்தது என்ன குற்றமும் பின்னணியில்.